கொரோனா களப்பணியாளர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் தயாரித்து வழங்கும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 81 வயது மூதாட்டிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சேலம் கந்தம்பட்டி மேம்பாள நகரைச் சேர்ந்த 81 வயது மூதாட்டி சரோஜா ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் அங்கமுத்துவின் மனைவியாவார். முதிய வயதில் பிறர் துணையின்றி வெளியே செல்வதற்கு முதியவர்கள் தயங்குவார்கள். ஆனால் இந்த முதிய வயதிலும் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கும் இவர் தையல் இயந்திரத்தில் தாமே முகக்கவசங்களை தைத்து இலவசமாக முன்கள பணியாளர்களுக்கு வழங்கி வருகிறார். இவரை பற்றிய செய்தி பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து சரோஜாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. குறிப்பாக சேலம் மாவட்ட முன்னாள் பிஜேபி தலைவர் கோபிநாத் சரோஜாவை பாராட்டி உதவிகள் செய்துள்ளார். தையல் இயந்திரத்தை இயக்க மோட்டார் வசதி செய்து கொடுத்துள்ளார். இது தவிர 5000 முகக்கவசங்களை தயாரிப்பதற்கான துணிகளையும் அவருக்கு கோபிநாத் வழங்கியுள்ளார். இதுகுறித்து பேசிய கோபிநாத் மூதாட்டி சரோஜாவின் உழைப்பு இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். சரோஜாவின் சேவையை அறிந்து தமிழக பிஜேபி தலைவர் முருகன் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்த வயசுக்கு இது வரைக்கும் நம்ம எங்கே எவ்வளவோ தைச்சிருக்கேன் செய்யிருக்கேன் சொசைட்டியில எல்லாம், அதோட இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. இப்போ இது கிடைக்கிறது நம்ம மனசு நிம்மதியாக இருக்குது. பிள்ளைங்களே எல்லாரும் பாராட்டி வாழ்த்து சொல்கிறாங்க. குழந்தை விட்டு பிள்ளைங்க பேரம் பேட்டிங்க எல்லாம் அங்கங்கே ஊரே எல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே இப்போ பரவாயில்ல நீ எங்கள் அண்ணா குழந்தைலாம் அண்ணியில் அப்புறம் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷம். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.